நான் உங்கள் மைக்ரோஃபேக்டர் ரவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது ஃபோனை அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, என்ன மொபைல், என்னன்றதை நம்ம வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸோ மைக்ரோஃபேக்ட் ஃபேக்ட்ரியில் அநேக சேனல் நம்ம இந்த மொபைல் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம், ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். ஸோ இந்த சாம்சங் A50s நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றது நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ A50s 6G RAM, 6GB RAM, 128GB இன்டர்னல் மெமரியோட. இந்த A50sஓட பட்ஜெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கு மேலே தான் இருக்குது, 21 கேட்க ஆச்சரியமாக இருக்கும். அப்படி என்ன இந்த 21க்கு இது கொடுக்கணுமா அப்படின்றது என்னன்றத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணுவோம். இந்த பாக்ஸை முதல்ல நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பாக்ஸு அருமையாக பழைய முறையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, மூணு கேமரா இருக்குது, அப்புறம் இதில் குவாட் கேம் ப்ராசஸர். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 48 MP ப்ளஸ் 5 MP ப்ளஸ் 8 MP கேமராஸ் இருக்குது. பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 32 MP, ஸ்டோரேஜ் 128 GB, ரேம் வந்து 6 GB RAM வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த இது, இதில் உங்களுக்கு நிறைய போட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த மாம்பழா கொடுக்குற மாதிரி, அதாவது நார்மலாக பின்னு, அப்புறம் இந்த பவுச்சு, இதோட பவுச்சு கொடுத்துருப்பாங்க ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த கைட்லைன், நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வாரண்டி கார்டு, இந்த கைட்லைன், யூசர் மேனுவல், இது எல்லாமே நம்மளுக்கு வழக்கமாக கொடுக்குற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இதுவும் நல்லா இருந்துச்சு, பேக் கேஸும் டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸும் கொடுத்துருந்தாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, 21,000க்கு இந்த சாம்சங் A50s வாங்கலாமான்னு என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் சாம்சங் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ராசஸர் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம அந்த முதல்ல நம்ம அந்த இதுதான் நம்ம அந்த சாம்சங்கோட A50s. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா 4500 mAh கொண்ட பேட்டரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அடுத்து இந்த ஒரு பாக்ஸில் அடுத்த செட்டப் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம A50sஓட அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஆன் பண்ணி நம்ம பக்கத்தில் வச்சுருவோம். முதல்ல ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த A50s ஆன் பண்ண பக்கத்தில் நல்ல இந்த இதுவாகும். அது கூட சார்ஜர் கொடுத்துருந்தாங்க, மற்றும் டேட்டா கேபிள் கொடுத்தாங்க, ஹெட்செட் கொடுத்துருந்தாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நல்ல ஒரு லுக்கு தரக்கூடிய அழகாக இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்குது. 21,000 எல்லாம் இருக்காதா, நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபோன் அப்படி சொல்லுவேன். சார்ஜர்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம், டக்குன்னு சீக்கிரமாக சார்ஜ் ஏறுது. சாம்சங்கோட சார்ஜர் அது பார்த்திங்க அப்படின்னா 5 amps. ஓகே, அடுத்து ஹெட்செட் கொடுத்துருந்தாங்க. ஹெட்செட் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இதில் நம்ம ஓப்பன் பண்ண உடனே வரது ஏகப்பட்ட ஆப்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேவையில்லாமல் நிறைய ஆப்ஸ் கொடுத்துருந்தாங்க, எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தேவையில்லது மட்டும் சும்மா ஏகப்பட்டது நிறைய கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம தேவைன்றதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸ்பீடு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது. ஃபஸ்ட் லுக் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. கேமராஸும் நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து, ஒரு ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்தோம், எடுத்து பார்த்தா நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது. அதுக்கு ஒன்றும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. 48 MP கண்டிப்பாக 14 MP உடைய அந்த இதுவும் கொஞ்சம் காமிச்சிச்சு. மற்றும் இதுக்கு இது வந்து ஒரு நாள் தான் யூஸ் பண்ணாங்க, இன்றைக்கி அப்புறம் தெரியல. தொடர்ந்து நம்ம வந்து ஒரு 3 to 4 days யூஸ் பண்ணால் தான் இது வந்து எப்படி இருக்குது என்ன இது. 1 week அப்புறம், ஒரு 1 month அப்புறம் இது யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த மூணு கேமரா, 48, 12, 5. ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, இன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னால அது ஃப்ரண்டில் இருக்கும். இது ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அடுத்து இதில் ஃபேஸ் அங்கெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் இதோட ப்ராசஸிங் என்ன இதுன்றத பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட எக்ஸினோஸ் ப்ராசஸர், எக்ஸினோஸ் 9 ஆக்டோ 9611 அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 ப்ளஸ் 8 ப்ளஸ் 5
ஓகே. 4000 mAh கொண்ட பேட்டரி, டிஸ்பிளே 6.4 இன்ச் கொண்ட டிஸ்பிளே. செப்டம்பர் மாதமே இது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, A50s. இது வந்து ஆண்ட்ராய்டு 5ல ரன் ஆகுது, 9.0. டபுள் மெமரி கார்டும், டபுள் சிம் கார்டு போட்டு மெமரி கார்டு போடலாம், ரெண்டு சிம்மும் போடலாம், மெமரி கார்டும் போடலாம், 4G. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கூட கம்மி தான், 158 இதுதான் வெயிட் பார்த்தீங்கன்னா, 166 கிராம் தான், ரொம்ப அதிகமான தேவை அந்த மாதிரி தெரியல, நல்லா தான் இருக்குது. 6.4 இன்ச் டிஸ்பிளே, ஸ்க்ரீன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1080x2 2340 பிக்சல்ஸ், நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு லுக்கு தருது. சூப்பர் ஆம் எல்இடி டிஸ்பிளே, நல்ல அந்த மாம்பழம் நம்ம சாம்சங்னாவே அது தனி இது வரும்ல, அப்படி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸினோ ப்ராசஸர் கொடுத்தனால நல்ல ஆக்டோ கோர் இருக்குது, ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே. இன்டர்னல் மெமரி 128 GB ரேம், 128 GB ரோம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 GB ரேமோட தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அடுத்து இதில் வந்து ஃப்ளாஷ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது என்ன இதுன்றதை உங்களுக்கு நான் கீழே வந்து இதை எழுதி போடுறேன். மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 30 FPS எடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கேமரா 4000 mAh கொண்ட பேட்டரி, ரொம்ப நல்ல ஒரு ஸ்லிம் சார்ஜ், 4G சப்போர்ட்டிங், USB Type-C, அதில் ஒரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, டைப் சி இப்போ வர எல்லாத்துலேயும் டைப் சி வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃப்ளேஸ் அன்லாக் இருக்குது. ஓகே, அடுத்து 3.5 mm கொண்ட ஜாக் இருக்குது, லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, நல்ல ஒரு கெப்பாசிட்டி ஸ்பீடாக எடுக்கிறதுக்கான 3.0 நம்ம அந்த யூஎஸ்பி கொடுத்துருக்குறாங்க, டக டக டக்குன்னு ஏறுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்ததானே இந்த சாம்சங்கோட A50Sஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிவ்யூ. தொடர்ந்து நம்ம வந்து ஆஃப்டர் தி 30 டேஸ் இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா கொஞ்சம் தர தட்டு தட்டிட்டு நல்ல ஒரு எப்படி ஓடி பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை உங்களுக்கு நான் போடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. மைக்ரோஃபுட் ஃபேக்ட்ரி சப்போர்ட் பண்ணி கூடவே இருந்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன், கூடவே இருங்க. தொடர்ந்து உங்களுக்காக அநேக வீடியோஸ் வந்து கொண்டிருக்கிறது, மற்ற சேனலையும் நீங்கள் பாருங்கள், அதையும் சப்ஸ்சேனல்ஸ் அதையும் சப்ஸ்கிரைப் கூட வைங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும்படி உங்களுக்கு விடைபெறுகிறேன். உங்கள் அபி.